ஹவுஸ்வைஃப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ரிட்டையர்ட் பர்சனல்ஸ், நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் வீட்டிலையே இருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜாப் ஆஃபர் தான் இது. ஸோ இது யாராக இருந்தாலும் பண்ணலாம். யாருக்கு எக்ஸ்ட்ரா மணி வேணுமோ அவங்க தாராளமாகவே பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த ஜாபில் நிறைய டைப்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் வர இந்த ஒரு ஜாபில் உங்ககிட்ட ஒர்க்கு கேட்பாங்க. அண்ட் இதுக்கு நிறையவே வேக்கன்சி தேவைப்படுது. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கு இப்போ டிமாண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி, ஓகேங்களா? அண்ட் நேச்சர் ஆஃப் த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் இங்கிலீஷ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படின்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்கில்லு மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் நல்லா டைப் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கில்லே ரொம்பவே போதுமானது. அண்ட் பேமெண்ட் ரேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெர் பேஜுக்கு வந்து $3 $5 வரை அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் என்ட்ரி லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு $3 to $4 வரை கொடுக்குறாங்க. மிட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா $5 to $7 வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக நல்லாவே டைப் பண்ணுறீங்க அப்படின்னா $7 to $12 வரை பெர் பேஜுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 16 மேலே இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லாட்டி மொபைல் ஃபோன் வந்து இருக்கணும். அண்ட் இதை நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரியிலேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 அட்லீஸ்ட் 2 to 4 hours ஆகுது அவைலபிளாக இருக்கணும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாப் பண்ணுற. ஸோ இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா பேபால் அக்கௌண்ட் மூலியமாகவும் கிடைக்கும், இல்லாட்டி உங்களுக்கு செக்காகவே கொடுத்துருவாங்க. இல்லாட்டி ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இருக்குதுல்ல நிறையா, அது வழியாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஒரு ஜாபில் நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஏர்னிங் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஆன்லைன் ஏர்னிங்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் இந்த ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுவீங்க. இதில் ரெஜிஸ்டர் நவுன் இருக்கும், அதில் உங்களோட நேமு, இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்ததும் ரெஜிஸ்டர்டு மெயில் அட்ரஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் டைப்பிங் ஜாப் மட்டும் இல்லாமல் ஆட் போஸ்டிங் ஜாப், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங் ஜாப், ரெஸ்யூம் ரைட்டிங் ஜாப், கண்டென்ட் ரைட்டிங் ஜாப், ஆன்லைன் சர்வே ஜாப், ஆன்லைன் டைப்பிங் ஜாப், அண்ட் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங் ஜாப்பும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கான ரேட்ஸையும் அவங்க கீழேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இதில் லாகின் ஆனது உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ டைப்பிங் ஜாப்பில் பிகினராக இருந்தால் 5 rupees, இன்டர்மீடியேட் கொஞ்சம் பரவாயில்லாமல் டைப் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 rupees, அண்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு 15 rupees கொடுக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டைப்பிங் ஜாப் கேட்டகரியிலேயே உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபும் இதில் வந்துடுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் அப்படின்னா ஒரு ஆடியோ கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அப்படியே கேட்டு அதை அப்படியே டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கேட்குற ஸ்கில் கேட்டு என்னால் டைப் பண்ண தெரியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி வந்து அந்த ஜாப் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ இந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபுக்கும் பிகினர்ஸ்க்கு 5 rupees கொடுக்குறாங்க, இன்டர்மீடியேட்டுக்கு 10 rupees கொடுக்குறாங்க, ஆனால் அட்வான்ஸ் கேட்டகரிக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாபில் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது, அதையும் இப்போ நம்ம லைவாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெப்சைட் இன்டர்ஃபேஸில் டைப்பிங் ஜாப் மட்டும்தான் இருக்குது. வெப்சைட்க்கு மேலே கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரெஸ்யூம் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங்னு மித்த ஜாப்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இன்டர்ஃபேஸில் ஆன்லைன் டைப்பிங்னு இருக்குது, அதில் கீழே டேக் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே அந்த பிக்சரில் தெரிகிற லெட்டர்ஸை பார்த்து நீங்கள் டைப் பண்ணி தான் நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம்.
இந்த எக்ஸாமில் அவங்க அந்த பிக்சரில் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணணும். ஒருவேளை அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு கொடுத்துருந்தாலும் அதை நம்ம அப்படியே தான் டைப் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் நம்ம கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணணும். மொத்தம் இதில் 5 sets இருக்கும். ஸோ இதை நம்ம 5 times எழுதினாலே போதும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலாப்ஸ்டு டைம் இன் செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுற செகண்ட்ஸையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக ஏதோ ஒரு ரேட்டிங்லையும் WPM கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த பிக்சரில் என்ன இருக்குதோ இப்போ இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செட்டு, நான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அனௌன்ஸ்டு ஃபார் ஸ்பைடர்மேன். ஸோ எந்த கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே தான் எழுதணும். ஹைஃபன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஹைஃபன் போட்டு தான் டைப் பண்ணணும். இப்போ நான் இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதும் கீழே ட்ராக் பண்ணுறேன். ஸோ கீழே ட்ராக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ராக்டிஸ் செட் 2 வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்னோடய ப்ராக்டிஸ் செட் 2 உங்கள் முன்னாடியே பண்ணுறேன். The video award the. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா the video award the, அதில் வந்து அவார்டும் தியும் கிட்ட கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்பேஸ் விட மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்களும் டைப் பண்ணக்கூடாது. ஸோ அதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அப்படியே டைப் பண்ணுங்க. லாட் கேம்ஸ் GAM அண்ட் சாரி GAMES டெவலப் மண்ட் பிளேஸ்டேஷன் PLAY ஸ்டேஷன் 5 series வால்வரைன் WOLVERINE வால்வரைன். ஸோ என்னோடய செகண்ட் செட் முடிச்சிட்டேன், இப்போ சப்மிட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட தேர்ட் ஸ்டெட் வருது. ஆஃப் ஸ்ட்ரக்சரல் புக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் STRCUTORAL ஸ்ட்ரக்சரல் புக் BOOK ஆல்சோ மொமெண்ட்ஸ். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து 5 sets முடித்த பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ரன் பண்ணி விட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 5 steps கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்மளோட ஸ்கோர் கார்டு வந்துட்டு. ஸோ அக்யூரன்சி பார்த்தீங்கன்னா 70+ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நான் அக்யூரசி 99.397 வச்சுருக்கிறேன். அண்ட் அதுக்கான எலாப்ஸ்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 39 minutes வந்து ஆவரேஜாக அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கோர் இருந்தால் தான், அதாவது 70% மேலே வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே டைப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே அவங்க கொடுத்துருக்க அந்த ரேங்கிங் கிட்டேயே ஒவ்வொரு இதுக்கிட்டேயும் ஸ்டார்ட் ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது என்ன இருந்ததோ அதே தான் இருக்கும். ஸோ மேலே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் அப்படியே கீழே இருக்கிற அந்த பாக்ஸை வந்து டைப் பண்ணணும். அண்ட் இதுலேயுமே அவங்க டைமிங் நோட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை முடித்த பிறகு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதின டெஸ்ட்டை நீங்கள் ஒவ்வொரு டே இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் அந்த 5 set கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் என்னோடய 2 setஐயும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த 2 set எக்ஸாமையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சைட்டில் உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதில் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய பேலன்ஸ், அதாவது நான் 2 அந்த 4 lines டைப் பண்ணதுக்கு எனக்கு 5 rupees பேலன்ஸ் இருக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியிலையும் வந்து காட்டும். ஸோ ஒரு பேஜுக்கும் அவங்க வந்து 2 rupees 50 paise வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ண முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட மினிமம் வந்து 500 rupees இருக்கணும். ஒன்ஸ் உங்களுக்கு 500 rupees வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த பேமெண்ட் வாலெட் மூலயமா நீங்கள் அதை வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு எல்லோரும் ஒன்றா ஏர்ன் பண்ணுங்கோங்க. ஸோ மேலும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.